வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ஒரு கேம் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன கேம்னு பாத்துட்டீங்கன்னா WWE ரேசிங் ஷோ டவுன் அப்படிங்கிற ஒரு கேம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நான் ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப அப்லோட் பண்றேன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஏன்னா நம்மளோட WWE இந்த மந்த்க்கு உண்டான பேப்பரிய பாத்துட்டீங்கன்னா ஃபாஸ்ட் லேன். சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ரேசிங் ஷோ டவுன் கேமை இப்போ அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க நம்மளோட கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் உள்ளே என்ட்ரி கொடுத்து போயிட்டுருக்கேன், லோடிங் ஆகிட்டுருக்கு. இந்த கேமில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. மேபி என்னோட ஃபோன் வந்து ரேம் கம்மி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் நமக்கு அப்படி இருக்கும். இப்போ பாருங்க, எடுத்த உடனே பாருங்க ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் இந்த மாதிரி வந்துடுது. நீங்கள் டெய்லி லாகின் பண்ணீங்கன்னா வீக்லி ரிவார்ட்ஸ், மந்த்லி ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க அந்த சீசன் பாஸ் அப்படின்னு வந்தது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி மிஷன்ஸ் என்னென்ன இருக்கு, வீக்லி மிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிவார்ட் செக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி முடிக்கக்கூடிய மிஷன்ஸ் ஆகட்டும், வீக்லி முடிக்கக்கூடிய மிஷன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு பப்ஜி அதெல்லாம் விளாண்டுருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேட்டரி பாஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் அன்லாக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விளையாடலாம். இப்போ பாருங்க நான் ஒன்று ஒன்றா வந்து காட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அமௌண்ட் வேணுன்னாலும் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க மூலயமா நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்மளோட செட்டிங்ஸ்குள்ளே வந்திருக்கோம். நான் வந்து கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து பாருங்க நான் டீஃபால்ட்னே வச்சு விளாண்டு காட்டுறேன். நான் வந்து வேற ஒரு கண்ட்ரோல்ஸ் வச்சுருந்தேன், ஹாஃப் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் டீஃபால்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றா வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பாருங்க நம்ம சாம்பியன் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போய் நம்ம விளையாடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து டுட்டோரியல் வந்து ஆன்லேயே இருக்குது, நான் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கேமில் பாருங்க அந்த சின்ன சின்ன லேக்கிங் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த டுட்டோரியல் ஆன்ல இருந்தாலும் சரி ஆன்ல இல்லைனாலும் சரி அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அது கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆஃப் பண்ணேன். இப்போ பாருங்க எடுத்த உடனே வந்து நான் வந்து பாஸ் ஃபைட் விளாட்றேன். இது எதுனாலேன்னு பாருங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஃபாஸ்ட் லேன், அதுக்கோசம் தான் வந்து நம்ம விளாட்றோம் அப்படின்னு. ஸோ அதனால நான் வந்து அன்லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரோமன் ரெயின்ஸ் எடுத்துட்டு நான் வந்து டேனியல் பிரையன் கூட மோதற்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச் பாருங்க டேனியல் பிரையன் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கு உண்டான ஒரு மேட்ச் தான். ஃபாஸ்ட் லேன்லேயும் அதுதான் வந்து மெயின் இவெண்ட் நடக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவே வந்து அப்லோட் பண்ணுறேன். இது நம்மளோட ரெஸ்லர்ஸுடைய ரெஸ்லிங் டைம் இல்லைங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிங் டைமு. வாங்க நம்ம வந்து ரேஸ் விளையாண்டே வந்து அவங்களோட ரெஸ்லிங் மூவ்ஸ் எல்லாமே வந்து பயன்படுத்தலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேம் வந்து லோடிங் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் சின்ன சின்ன லேகிங் இஷ்யூஸாக இருக்கு. இப்போ பாருங்க நமக்கு வந்து ஸ்டில் வந்து இன்னுமே வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளவு எவ்வளவு ரெஸ்லர்ஸ் வந்து அன்லாக் பண்ணுறீங்களோ, உதாரணத்துக்கு WWE மேகம் கேம் பார்த்துருப்பீங்க, அதில் சாம்பியன்ஸ் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இதுவும் ஒன் ஸ்டார்லேயும் இருக்குது, டூ ஸ்டார்லேயும் இருக்காங்க, ஸோ த்ரீ ஸ்டார் அப்படின்ற ஒரு ரெஸ்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து அன்லாக் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்கிரேட் பண்ணும்போது அவங்களோட பைக்ஸ் ஆகட்டும் அவங்களோட எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒவ்வொன்றா அப்கிரேட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு வந்து எனக்கு லோடிங் ஆகிட்டு வருது. அந்த லோடிங் டைம் பாருங்க எவ்வளோ தூரம் வந்து இழுக்குதுன்னு, ஏன்னா எனக்கு அந்தளவு ஸ்லோவாக இருக்கு. மேபி நான் லோ எண்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறனால அப்படி இருக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி இது வந்து ரெஸ்லிங் டைம் இல்லை, இது வந்து ஒரு ரேசிங் டைமு. பாருங்க ரேஸ் வந்து விளையாடலாம். உங்களுக்கு
ரேசிங் கேம்ஸ் வந்து பிடிக்கும், ரெஸ்லிங் கேம்ஸும் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதை ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரேசிங் விளையாண்டே வந்து அந்த ரெஸ்லிங் மூவ்ஸும் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்ப பாருங்க டேனியல் பிரைன் போயிட்டு இருக்கான், அவன் பக்கத்துல வந்து நீ பாருங்க ஒரு கிக் அடிச்சிட்டேன். நீங்க இந்த மாதிரி நீங்க கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஆப்போனன்ட் பக்கத்துல வரும்போது அந்த கிக் ஆகட்டும், அவங்களோட ஒவ்வொரு ஸ்பெஷல் மூவ்ஸ் ஆகட்டும், எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க எனக்கு வந்து பூஸ்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு, நான் வந்து அதை கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணணும் பாருங்க எனக்கு அந்த பூஸ்டிங் வந்து கிடைச்சிருச்சு. நான் வந்து செம்ம ஸ்பீடா வந்து ஃபர்ஸ்ட்ல போயிட்டு இருக்கேன். இப்ப நீங்க வந்து சைட்ல வந்து பாத்துக்கலாம், மேல டாப்ல அந்த பொசிஷன் என்னன்னு பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு டைமிங் ஓடுது பாத்தீங்களா, ஒவ்வொரு மேட்ச் பொறுத்தும் அது வந்து டிஃபர் ஆகும். ஒரு சில மேட்சஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து போகணும், நீங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போனா தான் வின்னிங் அந்த மாதிரி காட்டும். ஒரு சில மேட்சஸ்ல பாருங்க எலிமினேஷன் மேட்ச் மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி டைமிங் ஓடும், அந்த டைமிங் வரைக்கும் நம்ம சர்வைவ் ஆகணும். சர்வை ஆகிறது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்ல வந்து முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு சில மேட்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மணி இந்த பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்சஸ் எல்லாம் இருக்கு. அது பாத்துட்டீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் டாலர் வந்து கொடுத்துருவாங்க. அதுல நீங்க ரெஸ்லர்ஸ் கூட நீங்க ஒரு 4 ரெஸ்லர்ஸ் கூட நீங்க சண்டை போட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து மணி வந்து ஸ்டீல் பண்ணும். நீங்க எந்த அளவுக்கு மணி ஹையரா வச்சிருக்கீங்களோ அவங்கதான் வந்து வின்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு எலிமினேஷன் ரவுண்ட் அப்படிங்கறனால நீங்க வந்து சர்வைவ் ஆகணும், அந்த டைமிங் ஓடி முடியற வரைக்கும் நீங்க சர்வைவ் ஆகணும். இப்ப பாருங்க எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மூவ் வந்து ரீசார்ஜ் ஆயிடுச்சு, ரெண்டு மூவ்ஸ்மே வந்து ரீசார்ஜ் ஆயிடுச்சு. நீங்க ஆப்போனன்ட் கூட சண்டை போட போட நீங்க உங்களோட மூவ்ஸ் வந்து ரீசார்ஜ் ஆகும். இப்ப பாருங்க எனக்கு வந்து நைட்ரோ ஸ்பீடு வந்து யூஸ் பண்றதுக்கு அந்த பூஸ்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து நான் வந்து வெயிட் பண்றேன், ஏன்னா எனக்கு நம்ம ஆப்போனன்ட் வரணும், ஒரு ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்றேன். இப்ப பாருங்க கரெக்டா பாருங்க ஒரு டில்ட் அவரு சைட் ஸ்லாம் வந்து அடிச்சு தூக்கியாச்சு, டேனியல் பிரைனுக்கு ஒரு சைட் ஸ்லாம் போட்டாச்சு. இப்ப பாருங்க அந்த டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, முடிஞ்சாலுமே பாத்துருங்க முடிஞ்ச உடனே நமக்கு ஹெல்த் ட்ரெயின் வந்து ஆகிட்டே இருக்கு. அந்த ஹெல்த் ட்ரெயின் ஆகிறதுக்காம நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி விளாடணும். நம்ம ஆப்போனன்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீழ்த்தினா தான் வந்து நம்ம வின் பண்ண முடியும். உங்களுக்கு ரெஸ்லிங்கும் பிடிக்கும், உங்களுக்கு ரேசிங் கேம்ஸ் வந்து விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் பாருங்க, நம்ம டேனியல் பிரைனை வந்து எலிமினேட் பண்ணி நம்ம சர்வை பண்ணிட்டோம் இந்த மேட்சை. இப்ப பாருங்க கண்டினியூ கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ப்ராப்ளம் பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து ஆட்ஸ் வருது, ஆட் வந்து ஆஃப் பண்ணிருங்க, என்ட்ரி மார்க் கொடுத்து வெளியில வந்துருங்க. இதுக்கப்புறம் பாருங்க லோடிங் ஆயிட்டு நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணனால இதனுடைய ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க, ஏன்னா நம்ம வந்து பாஸ் ஃபைட் வந்து வின் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க நான் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணனால நான் இன்னொரு கேரக்டர் வந்து அன்லாக் பண்ணிட்டேன், ரோண்டா ரவுசி வந்து அன்லாக் பண்ணிட்டேன். வாங்க கண்டினியூ கொடுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நீங்க டீல்ஸ் வந்து டபுளா வேணும் அல்லது ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு போனஸா வந்து நீங்க ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எந்த இடத்துல டேப் பண்றீங்களோ அந்த ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு பாருங்க காயின்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேட்ச் வந்து விளையாண்டு முடிச்சிட்டோம், டேனியல் பிரையன் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஒரு மேட்ச் வந்து விளையாண்டு முடிச்சிட்டோம். அதாவது ஒரு ரெஸ்லிங் மேட்ச் இல்லைங்க, ஒரு ரேசிங் மேட்ச் வந்து விளையாண்டு முடிச்சோம். இப்ப பாருங்க அதனுடைய ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணிட்டு நான் வந்து ரோஸ்டர் செக்ஷனுக்குள்ள போறேன். நான் இவ்வளவு பேர்த்த வந்து அன்லாக் பண்ணி வச்சிருக்கேன், அவங்களெல்லாம் வந்து அப்கிரேட் பண்றேன். நீங்க எடுத்த ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணி நீங்க ஒவ்வொருத்தரா வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ட்ரெயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ரெஸ்லர்ஸ்லயுமே வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி விளையாண்டு வின் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை வச்சு நீங்க ஒவ்வொருத்தரையுமே வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நான் வந்து ரோமன் ரெயின்ஸ வெறும் லெவல் அப் மட்டும்தான் பண்ணேன், இதுக்கப்புறம் நான் வந்து ரேங்க் அப் பண்றேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடுல ஒரு ஆப்ஷன் இருந்து பாத்தீங்களா லெஃப்ட் சைடுல, அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா ரிவர்ஸையும் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை நீங்க வந்து அப்கிரேட் பண்ண முடியும். நான் இப்ப வந்து காப்பர் வந்து பிரான்ஸுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கேன்.
இதுக்கப்புறம் ஒவ்வொரு மூவ்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணலாம். முதல்ல லெவல் 15 வரை கொண்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மூவ்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறோம். ரீகவரி சைட் ஸ்லாமும் சமோன் ட்ராப்பும் வந்து இவனுக்கு இருக்கு, ஸோ அந்த ரெண்டையும் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதை அப்கிரேட் பண்ணுறதுனால அதனுடைய ஒவ்வொரு எபிலிட்டிஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்பெஷல் மூவ்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு எபிலிட்டிஸ் இருக்கு, அதை நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றத்தையும் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்துட்டீங்கன்னா டேனியல் பிரையன் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கு உண்டான மேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. அதனுடைய ரிவார்ட்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ணிட்டு ஒவ்வொரு ரெஸ்லர்ஸையும் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புது கேம் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த கேமை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையாங்கிறதும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ரேசிங் கேம்ல ஒரு ரெஸ்லர்ஸ் வச்சு அவங்களோட ஸ்பெஷல் மூவ்ஸ் வந்து யூஸ் பண்ணி விளையாடுறதெல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. பட் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து அந்த பக்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கேம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேகிங் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ பாருங்க, நான் ஒவ்வொரு ரெசலூஷனுமே வந்து நான் அப்கிரேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைட்டுமே நீங்கள் விளாடும் போது, ஒவ்வொரு பாஸ் ஃபைட்டு நீங்கள் விளாண்டு முடிக்கும் போது நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். டெய்லி நீங்கள் லாகின் பண்ணால் கூட உங்களுக்கு உண்டான ரிவார்ட்ஸில் வந்து புது புதுசாக வந்து ரெஸ்லர்ஸ் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய புது கேம்ஸோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.